ஹாய் இல்லை காய்ஸ், வெல்கம் பேக் டு sk-aquarium. மினிகான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போனால் அன்பாக்சிங் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெடேட்டர் ஃபிஷ் அன்பாக்சிங். கிட்டத்தட்ட இந்த ஃபிஷ்ஷுக்கு நான் 2 to 3 months கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் தேட்டு தான் கிடைக்கல, இப்போ தான் கிடச்சிருக்கு. இன்றைக்கான வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து பெரிய வீடியோவில் மீட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், புதுசாக இட போங்க, வீடியோ கிளிக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ளே போய் ப்ரீஃபாக பேசலாம். வெல்கம் பேக் டு வீடியோ கைஸ். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப நாள் சர்ச் பண்ணிட்டே இருந்தேன் கைஸ். கடைசியில் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு அன்பாக்சிங்கில் வந்து போட்டிருந்தாங்க. அந்த அன்பாக்சிங் வீடியோவை பாஸ் பண்ணி மெதுவாக நம்பர் 2 நம்பராக தேடி கண்டுபிடிச்சி அது வாங்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்போதும் ஆயிடுச்சு. நான் மெசேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 days கிட்டே பண்ணேன். 2 days கழிச்சு தான் ரிப்ளை வந்துச்சு. உங்களுக்கு இதில் வந்து போட்டிருக்கோம் லைவ் ஃபிஷ்ஷஸ்ஸு அப்படின்னு, ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ், அக்சசரிஸ், அப்புறம் ப்ரெடேட்டர் ஃபிஷ்ஷு, ப்ரீமியம் குவாலிட்டி, ஃப்ளோரானு, பீட்டா கப்பி, அரோனா, எல்லா டைப்ஸான ஃபிஷ்ஷஸும் இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. நம்ம வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான வெரைட்டி. ஸ்டார்டிங்கில் ஒரு கலர் இருக்கும், வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு கலர் இருக்கும், சரிங்களா? அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்லரோட நம்பர் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தரேன். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கம்பல்சரியாக இருக்கும் சரிங்களா? அப்படி இல்லைனா ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். வேணுன்றவங்க கம்பல்சரி உங்களாருக்கும் இந்த நம்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா? ஏன்னா அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்டர். புதுசாக விட பார்க்குறோம், வீடியோ கிளிக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். உங்கள் சப்போர்ட்டில் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7K சப்ஸ்கிரைபர்ஸ் வரை ரீச் பண்ணியிருந்தோம் சரிங்களா? சரி வாங்க, பார்சல் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்குது சரிங்களா? நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து அன்பாக்சிங் நைஃபுலோட கட் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது, அதோட கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பார்சல் வந்து மண்டே போட்டாங்க, என் கைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெனஸ்டே தான் கிடச்சிது. ஏன் டிலே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கேரளா வந்து எர்ணாகுளம்னு சொல்லுவாங்க, அந்த ஊர்லேருந்து வந்திருக்கு. கேரளாலேருந்துனாலே கன்ஃபார்ம் 4 days 5 days ஆகும், நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஏன்னா 3 days கிட்ட ஃபிஷ்ஷஸ் வந்து அந்த இருட்டிலே இருந்திருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட ஒரு 5 to 4 days ஆகுது சரிங்களா? சரி, நம்ம ஸ்பெஷலாக சப்ஸ்கிரைபர்ஸுக்காக போடுவோம் அப்படின்ட்டு போட்டேன். அதுக்கு முன்னாடி நாளே வந்துன்னா 7K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கைஸ் சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் பார்சல் நான் உங்களுக்கு காமிச்சதுக்கப்புறம் தான் நானே ஃபிஷ்ஷாக பார்ப்பேன் சரிங்களா? சரி வாங்க, ஓப்பன் பண்ணிடலாம். 1 2 3 இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து மேலே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது, எனக்கே அந்த வீடியோவில் தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் வந்து அப்படின்ச்சு, கொஞ்சம் சில் கிளைமேட்டாக இருந்தனால மேலே வந்து வேப்பர் மாதிரி இருந்துச்சு, தண்ணி வந்து ஆவியாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் தெரியல. அப்புறமேட்டு ஃபிஷ்ஷை தூக்கி பார்த்தேன், தூக்கினோடனே செம்ம ஆக்டிவாக இருந்துச்சு. ஆனால் ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்துருந்துச்சு, பசியாக இருந்துச்சு போல். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாள்கிட்ட சாப்பிடாமல் இருந்திருக்கு. ஃபிஷ்ஷோட வயிறுலாம் ரொம்ப ஸ்லிம்மாக இருந்துச்சு. அப்புறம் ஃபிஷ்ஷை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. வீடியோவில் பார்த்தோன்னே நீங்கள் என்ன ஃபிஷ்ஷாக இருக்குன்னு கீழே உடனே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா? நான் சொல்கிறத வச்சு சொல்லக்கூடாது. வேறு எதுவும் இல்லை கைஸ், மலபார் ஸ்னேக்கர் தான். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வாங்கியிருக்கேன் சரிங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. இந்த சைஸில் இருக்குமோ ஒரு கலர் இருக்கும் சரிங்களா? இந்த பாக்ஸ் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது ஷிப்மெண்ட் போடும்போது, அதனால் எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் பீட்டா ஸ்பேர்ஸ்லாம் சேல் வரும், நியூமோ கேண்டி, அப்புறம் மெட்டாலிக் பிளாக்கு, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் சேல் பண்ணிடலான் இருக்கேன் பீட்டாஸ்லாம். சரி வாங்க, அன்பாக்சிங் பற்றி பேசுவோம். இது வந்து டபுள் பேக் தான் பண்ணியிருக்காங்க. ஆக்சிஜன் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க, 2 ஃபிஷஸ். நான் வந்து 1 ஃபிஷஸ் தான் கேட்டிருந்தேன், ஆனால் 2 அமைச்சிருக்காங்க. அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஆர் ஆர் அக்வாட்டிக்ஸ்க்கு. செல்லரோட நம்பர் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணிக்கிறேன் சரிங்களா? ஃபிஷ்ஷை பார்த்தோன்னே எனக்கு இன்னொரு ஹாப்பினஸ், அப்பா ஃபிஷ் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 3 days 4 days போது ஃபிஷ்ஷு ரொம்ப கருப்பாக இருக்கும். கருப்பாக இருக்கும் மீன்ஸ் என்ன சொல்கிறதுனா ஃபிஷ்ஷு வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துச்சுன்னா கருப்பாகிடும் ஃபிஷ்ஷோட கலர் சரிங்களா? அதுன்னு சொல்ல வரேன். இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் டாப் வந்து 100% க்ளோஸில் தான் இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு சின்ன கேப் இருந்தால் கூட அசால்ட்டாக வெளில கிரி குச்சி போயிடுவாங்க. இந்த ஃபிஷ்ஷை வந்து நான் டெம்பரேச்சர் அக்கமடேஷன் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணாமல் வெளில குச்சிச்சு கைஸ். வீடியோ எடுக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பயமாயிருச்சு, என்னடா அது இப்போவே இப்படி தாவுது, ஐயோயோ டாப்பு கீப்பு டேங்க் மேலே இல்லைனா ஃபிஷ்ஷை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் போல் அப்படின்னு தோணுச்சு.
பயங்கர ஆக்டிவ். எப்படி சொல்கிறதுனா, பிறந்த குழந்தை எவ்வளோ துருத்துருன்னு இருக்கும், ஃபாஸ்ட்டாக ஆக்டிவாக அந்த மாதிரி இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த விஷயம் நான் வாங்கின மொதல் காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹீட்டர் போட தேவையில்ல, மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி, ஆனால் வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏரில் டிசால்வ் ஆகிற ஆக்சிஜன் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, டாப்பில் வந்து ஏர் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சின்ன கப்பை எடுத்துவாங்க, கப்பை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கவரில் வந்து தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு விஷை வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். நான் அக்யூமுலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 2 hours கிட்டே பண்ணேன். சரிங்களா, இப்போ வந்து உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் ஃபஸ்ட்டு லைட்டாக கலர் இல்லை, டல்லாக இருந்துச்சு, இப்போ வந்து நல்லா பிரைட்டாக ஓரளவுக்கு தெரியும். இன்னமும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்காங்க, ஏன்னா புது இடத்துல வந்திருக்காங்க, புது அட்மாஸ்பியர், அதனால் கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் இருக்கும். இந்த விஷஸ் நீங்கள் வளர்க்குறீங்கன்னா டேங்க்குள்ளேயும் பிளான்ட் வைங்க, மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாக்ஸ்டைலு அந்த மாதிரி நிறையா மிதக்கிற பிளான்ட்ஸ் வைங்க. ஃபாக்ஸ்டைலாம் வந்துனா தண்ணிக்கும் டாப்புக்கும் நடுவில் இருக்கும், அந்த மாதிரி வச்சிங்கன்னா இந்த விஷஸுக்கு ரொம்ப பிடிக்கும் பிளான்ட்டு. இந்த ஃபிஷஸ்க்கு வந்து பேர் வச்சுருக்கேன், ஒன்றுக்கு பேர் வந்துன்னா நருட்டோ, இன்னொன்றுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சாஸ்கே. சரிங்களா, எனக்கு வந்து நான் சீரீஸ் பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, சரி இதே பேர் வச்சுருவோம் அப்படின்னு வச்சுருக்கேன். உங்களுக்கு பேர் பிடிச்சிருக்கானு சொல்லுங்கள். சரிங்களா, மேலே இருந்தவன் பேர் நருட்டோ, இப்போ வந்து நருட்டோ வந்து விட்டுருவோம். சரிங்களா, இப்போ உங்களுக்கு ஆக்டிவ்னஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு இப்போ தெரியும். இந்த ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஆக்டிவாக இருந்துச்சுன்னு. புஷ்ஷுன்னு இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது தான் இந்த சைடில் வந்து இப்படி இப்படி புஷ் புஷ்ஷுன்னு போச்சு, அப்படியே ஒரே தாவு. அப்புறமேட்டு திருப்பி எடுத்து ஃபஸ்ட்டு பிடிச்ச மீனை திருப்பி விட்டுருவேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாஸ்கே. சாஸ்கே வந்து அவ்வளோவா சேட்டப் பண்ணலை, சைலண்ட்டாக ஆக்சிஜன் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டான். நருட்டோ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இடத்த நல்லா சுற்றி பார்த்துக்கிட்டாரு. சாஸ்கே வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட் கில்லர், சைலண்ட்டாக போய் பானைக்கு அடியில் பின்னாடி உக்காந்துட்டாரு. அவ்வளோவா வந்து பார்த்திங்கன்னா இந்த மூமெண்ட்ஸும் காட்டலை. இந்த விஷயத்துக்கு நீங்கள் மெயின்டெனன்ஸே பண்ண தேவை கைஸ், வாட்டர் சேஞ்ச் மட்டும் பண்ணால் போதும். அது இல்லாமல் இவங்க வந்து ஒரு 2.5 பக்கம் கிட்ட வளருவாங்க. சரிங்களா, 4 feet டேங்க்கு இருந்தால் தான் இவங்களாம் வளர்க்க முடியும். அது இல்லாமல் இப்போ இந்த கலரில் இருக்குது, வளர வளர வந்துன்னா ஃபுல் ப்ளூ ஆகும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை கைஸ்.